ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல், மை வேர்ல்ட் விலாகர். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் ஹால். இந்த ஷாப்பு வந்து சென்னை பாரிஸில் ஆதாஷ் ஏஜென்சின்னு ஒரு ஷாப்பு. இது ஆக்சுவலி இந்த ஷாப்பை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்து தான் நானே இந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். இங்கே வந்து ஆன்லைனை விட, ஆன்லைனில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குது. அதுதான் இந்த ஷாப்போடைய ஒரு ஹைலைட்டு. எல்லா ப்ராடக்ட்டுமே ஆல்மோஸ்ட் இருக்கும் எப்போவுமே. பட் இப்போ நாங்கள் லாக்டவுனில் ரொம்ப ஷாப்பிங் எங்கேயுமே போனதில்லை. ரொம்ப நாள் கழித்து நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ஆனால் நிறைய நான் ஏற்கனவே போட்ட யூடியூபரை பார்த்து தான் போயிருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி அங்கே ப்ராடக்ட்ஸ் இப்போது அவைலபிளாக இல்லை. அதனால் நான் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் கழித்து அப்புறமா போங்க. அப்போ தான் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ ரீஸ்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ஸ்டீல் ஐட்டம்ஸ், குக்வேர்ஸு, அப்புறம் கிளாஸ்வேரு, அப்புறம் செராமிக்கு, அப்புறம் மெலமீன், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே அங்கே இருக்குது. அதுதான் கம்மியான ரேட்டில். இந்த ரேட்டை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நான் காமிக்கிற ப்ராடக்ட்லாம் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த ரேட்டு கூட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரேட் இருக்கும். அதுதான் இந்த ஷாப்போடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலி இந்த ஷாப்புக்கு நான் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் போயிருக்கேன். அப்போ இன்னும் இதை விட அதிகமான ஸ்டாக் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அங்கே லாக்டவுனோட எப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சம் ஸ்டாக்லாம் கொஞ்சம் கம்மி தான். இந்த ப்ராடக்ட் வந்து ஷிங்கில் கார்னரில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலி ஷிங்கில் வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் ட்ரைன் பண்ணுறது, நம்ம வேஸ்ட்டெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, சாப்பிட்டுட்டு மிச்சம் அந்த மிளகா அதெல்லாம் போடுற ஐட்டம் போடுறதெல்லாம் வந்து நம்ம இதில் ஷிங்கில் ஓர்னர் கார்னரை இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இதில் போட்டிங்கன்னா அந்த குப்பியோட அந்த தண்ணியெல்லாம் கூட டஸ்ட்டெல்லாம் போயிட்டு வெறும் டஸ்ட்டு மட்டும் நிற்கும். நம்ம அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம். இது ஷிங் கார்னரில் அந்த ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நமக்கு. அண்டு நான் இந்த வீடியோ எடுக்கும் போது ஷாப் பண்ண அன்றைக்கே வீடியோ எடுத்துட்டேன். பட் இப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. இந்த விலை வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். இதோடைய விலை 45 ருபீஸு. நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு தக்கா பேன். இது வந்து ஆக்சுவலி நல்லா அகலமாக இருக்குது. 9 இன்ச்சஸ் இந்த பேனு. இது 140 ருபீஸ் ஆக்சுவலி. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது இண்டோலியன் ஆக்சுவலி. இது நான் ஏற்கனவே ஒரு பேன் வச்சுருந்தேன், நான் ஸ்டிக்கில் அது கோட்டிங் விட்டுருச்சு, அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு சீஸ் கிரேடர். சீஸை மட்டும் தான் இதில் கிரேட் பண்ண முடியும். ரொம்ப சின்னதாக சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம். அப்படியே அது கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகிடும். அது நம்ம அப்படியே எடுத்து போட்டு குக் பண்ணிக்கலாம். நான் எல்லாவோடைய ரேட்டுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதே வந்து இதில் பார்த்தாலும் ரொம்ப ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய குக்கிங் வீடியோக்காக நான் வாங்கிட்டு வந்தது. சும்மா அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு காட்டலாம் அப்படின்றதுக்காக. இது ஒன்றுமே ஒரு ஒரு ரேட்டு பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு சிலிக்கான் ஸ்க்ரப்பர். ஆக்சுவலி சிலிக்கான் ஸ்க்ரப்பர் நான் ஏற்கனவே ஒரு யூடியூபர் பார்த்து தான் நானும் இதை வாங்கினேன். இது வந்து ஆனால் அவங்க சொன்னது வந்து வெசல்ஸ்க்காக யூஸ் பண்ணுற சிலிக்கான் ஸ்க்ரப்பரை நம்ம ஸ்க்ராட்ச் பிரைட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது நான் வீடியோ எடுக்கும் போது எனக்கு இதை பற்றி தெரியாது. பட் ஆனால் நான் இப்போது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வெசல்ஸ்லாம் அதில் சுத்தமாக வாஷ் பண்ண முடியாது, சுத்த வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பாடி வாஷ் வேணால் பண்ணலாம், அதுவுமே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் இப்போதைக்கு அது சும்மா தான் வச்சுருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கவுண்டர் டாப்பை வாஷ் பண்ணுறதுக்கும் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கரண்டி. கரண்டினால் லைக் அந்த அப்பளம்லாம் போட்டு எடுக்கிறது, நல்லா ட்ரைன் பண்ணி ஆயில் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுக்கலாம் இல்லையா. அப்படி டேப் பண்ணிங்கன்னா ஆயில்லாம் நல்லா கீழே விழுந்துடும். அதனால் இது நல்லா யூஸ் ஆகும். அப்பளம் வடை அதெல்லாம் எடுக்கலாம். இது எல்லாத்துடைய ரேட்டும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலி இது என்னென்னா ரைஸு. இதான் இதோடைய ரேட்டு 75 ருபீஸு. அதுக்காக திருப்பி காட்டியிருக்கேன். இது வந்து 18 ருபீஸ் இதோடய ரேட்டு. இது வந்து ரைஸு வந்து கலைஞ்சி கழுவுறதுக்கு, நம்ம கை விட்டு நல்லா கலைஞ்சி கழுவோம் இல்லைங்களா நார்மலாக, அதுக்காக இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இதுவுமே எனக்கு ஓகே தான். இது கூட பரவாயில்ல, நான் கலைஞ்சி நான் கழுவி இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்ம கைக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி அப்படி கலரி கலரி அரி ரைஸை நல்லா கலரி கழுவிட்டு தண்ணியை வந்து இப்படி கையில் பிடிச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அதில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் நடுவில். அந்த ஹோல்ஸில் எந்த ட்ரைஸ் எல்லாமோ இல்லை பருப்போ எதுவும் கீழே போகாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கும். இப்படி தான் அதை அப்படியே ஊற்றுனிங்கன்னா அது அப்படியே இதுவாகிடும்.
இதுவுமே யூஸாக தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை. 18 rupees ஆனால் இதோடைய விலை. இது வந்து ஒரு ஜிப்லாக் பவுச். இது நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது ஆக்சுவலி. இது இதில் நீங்கள் நட்ஸு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு சில பேர், அதுக்கு யூஸ் பண்ணலாம். கறி லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸு, அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக வாங்கலாம். பெருசு 17, சின்னது 9 rupees, அண்டு இதை விட பெருசாக கூட இருந்துச்சு, பட் நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது தாராளமாக வாங்கலாம். கீழே பாருங்கள், அவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ லோட் பண்ணாலும் அது எக்ஸ்பெண்ட் ஆகும். கீழே ஒரு பாட்டில் ஷேப்பில் அது அப்படியே நிற்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பூன் ரெஸ்ட்டு, சிலிக்கான் ஸ்பூன் ரெஸ்ட். இது ஆக்சுவலி இதோடய ரேட் 60 rupees. இது வந்து இந்த ஸ்பூன் ரெஸ்ட் அப்படின்னா நம்ம கரண்டியெலாம், ஜெலி கரண்டி இல்லை நம்ம சமைக்கும் போது வதக்கிற கரண்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கேஸ் ஸ்டவ் மேலேயோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ வச்சுன்னா அது ஒரு மாதிரி மெர்சி ஆகிடும். அதுக்காக அது மேலே இதை நம்மளுடைய கரண்டியை இது மேலே ப்ளேஸ் பண்ணணும். இதை காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது ஏதாவதுன்னா அது எடுத்து அது மேலே வச்சுட்டு திரும்பி யூஸ் பண்ணிட்டு திரும்பி அது மேலே வச்சுக்கலாம். ஸோ அது நம்மளுடைய இது கவுண்டர் டாப்பாக எந்த இதுவும் இருக்காது. அந்த ஹீட்டை எங்கே வைக்கிறது, அந்த இதுவெல்லாம் எங்கே வைக்கிறது நமக்கு யூஸ் தோணும். இது வந்து ஒரு ஸ்பேச்சுலா, சிலிக்கான் ஸ்பேச்சுலா. இதுவும் சிலிக்கான் ஸ்பேச்சுலா, இதோடைய ரேட் 70 rupees. சிலிக்கான் ஸ்பேச்சுலா எதுக்கு அப்படின்னா, நம்ம நான்ஸ்டிக் குக்வேர், நான்ஸ்டிக்லலாம் குக் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஒன்று வந்து உடன் கரண்டியில் யூஸ் பண்ணணும், இல்லைனா சிலிக்கானில் தான் யூஸ் பண்ணணும், ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி குக்வேர்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் இதை சிலிக்கான் வாங்கியிருக்கேன். உடனை விட இது இன்னுமே நல்லா தான் இருக்குது, ஆன்டியாக இருக்குது, நல்லாவே நல்லா நான் வச்சுருக்கிறது ஆக்சுவலி நல்லா வெயிட்டாகவே இருக்குது. 70 rupees இது. அண்டு இது கிளீனிங்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா அழகாக வதக்க வருது. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஆக்சுவலி, நான் தான் இதை வாங்கியிருந்தேன். இதோடைய ரேட் 17 rupees. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பட்டரை கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. பட்டரை நம்ம பெரிய நைஃப்பில் கட் பண்ணுறத விட இதில் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குக்கிங்க்கு போடுறதுக்காக இது. ஆக்சுவலி இதோடைய பேரே பட்டர் கட்டிங் தான். இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஃபேமோ அப்படின்னு ஒரு கம்பெனி. இது உள்ள ஒரு கேண்டில் மாதிரி இருக்குது பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக க்யூப் க்யூபாக. அதை அப்படியே எடுத்து நம்ம பற்ற வச்சிங்கன்னா அதுலேருந்து ஃபயர் ஃப்ளேம் வரும். அது வந்து இந்த மினியேச்சர் குக்கிங் பண்ணுறாங்க. என்னோடய டாட்டர்ஸ் வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ணுவாங்க மோஸ்ட்லி, அவங்களுக்கு தான் இதை நான் வாங்கியிருக்கேன். அது வந்து அந்த அடுப்பில் உள்ளே வச்சுட்டு பற்ற வச்சு மேலே பாத்திரத்தை வச்சு குக் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது. இது ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். அவங்க மினியேச்சர் குக்கிங்லாம் கூட போகணும்னு நான் நினச்சேன், பட் என்னால் பண்ண முடியலன்னு நான் ஒரு வாட்டி போடுறேன் வீடியோ எடுத்து. அவங்க நிஜமாகவே குக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டஸ்ட்பின் கவர், நான் O2 தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது, 45 rupees. அடுத்தது இது வந்து நான் குக்கிங் வீடியோக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். இது மெலமின். இது வந்து நம்ம ஏதாவது குக் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் பண்ணால் வீடியோக்கு ரொம்ப நல்லாயிருக்குமே பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். 105 இதோடைய ரேட்டு. மெலமேன் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஹாட்டாக கூட எடுத்து போட்டுடலாம், நம்ம பிளாஸ்டிக் மாதிரி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அண்டு இது வந்து ரெண்டு கலரில் இருந்துச்சு, பட் எனக்கு ஒயிட்டு தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எங்கள் கவுண்டர் டாப் வந்து பிளாக்கில் இருக்கும். ஸோ இதை ஒயிட்டு வச்சு அதை ஃபோட்டோவோ தம்ப்நெயிலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் இதை வாங்கி வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த ஆதர்ஷ் ஏஜென்சி போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு, என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என்னுடைய பழைய வீடியோஸில் லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஷாப்போடைய அட்ரஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.